சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊர்க ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்கிறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு மண்சட்டியை வச்சு தம் மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுவும் நம்ம சட்டியில் பண்ணும் போது அதோட வாசனை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நம்ம எப்படி தம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல இந்த சட்டி மேலே வந்து நம்ம ஃபாயில் பேப்பரை சுற்றிக்கலாம். நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுற்றிடணும். நான் மைதாவை இந்த அளவுக்கு தண்ணியாக பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இப்போது சட்டி மேலே நல்லா பூசிடணும். இது வந்து கிராமத்துலனா மண் பூசுவாங்க, நல்லா களிமண்ணை குழச்சி இந்த மாதிரி பூசிடுவாங்க. நல்லா கொஞ்சம் அடியில் வந்து திக்காகவே பூசிக்கங்க. அதுக்கு மேலே ஒரு பாயில் பேப்பர் போட்டுப்போம். நல்லா பிரியாத அளவுக்கு ஒட்டிக்கங்க. இப்போ நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் சும்மா ஒரு ஒன்று ஒன்று தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் ஏலக்காய் மட்டும் 2, அப்புறம் வெங்காயம் வந்து 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அங்கே ஒரு 1/2 கிலோ மட்டன். நமக்கு இதில் வந்து வெங்காயம், தக்காளி அதெல்லாம் ரொம்ப வதங்க வேண்டாம். சும்மா அந்த பச்சை வாடை போகணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி கொஞ்சமாக வதக்கிக்கிறோம். இந்த வெங்காயம் மட்டன் மட்டும் வதக்கினா போதும். தீயை குறைச்சிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்துருவோம். இதில் இப்போ சட்டியை வச்சிடலாம். இப்போ இந்த சட்டியில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், உப்பு கல்லுப்பு 1/2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 3 ஸ்பூன். இந்த மட்டன் எல்லாத்தையும் இதில் அரிசி பார்த்திங்கன்னா 3 அழாக்கு நான் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துருவோம். தண்ணிக்கு எப்பவும் போல் 1:1 தான் நம்ம ஊற்றணும். நான் 3 அழாக்கு அரிசி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் நெய், அதையும் இதில் சேர்த்துப்போம். இதுக்கு மேலே நம்ம புதினா போட்டுக்கலாம். இப்போ இந்த வாழை இலையை போட்டு கட்டிடலாம் மேலே. இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இந்த பாயில் பேப்பரை நல்லா வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது மேலே இந்த தட்டை இப்படி வச்சுருவோம். அவ்வளோதான், கரெக்டாக வந்து 1-20 நிமிஷம் இப்படியே இருக்கணும். தீ வந்து அதிகமாக வைக்கக்கூடாது, மீடியமான தீயில தான் இது ரெடி ஆகணும். இப்போ இது 20-25 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ரெடியான உடனே உடனே வந்து நம்ம பிரிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வேகணும். நான் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதை அப்படியே மூடி மறுபடியும் நம்ம அது மேலே இந்த தட்டை வச்சு மூடிடலாம். 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம 20 நிமிஷம் அடுப்பில் வைக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அப்புறம் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அந்த புதினா அதெல்லாம் வந்து வாசனை, ஓப்பன் பண்ண உடனே செம்ம வாசனை. இப்போ நான் அப்படியே இந்த பிரியாணியை கொட்டுறேன் பாருங்கள். சூப்பரான மண்சட்டி மட்டன் தம் பிரியாணி இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் நமக்கு, ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 20 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா ஆனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து நல்லா அந்த சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, பானையோட சூடு கொஞ்சம் குறையும் போது எடுத்திங்கன்னா நல்லா வந்து உள்ள பிரியாணி சூடாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.